வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டெம்கியூ தமிழ் டெக் சேனல். வெல், இன்னைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 39ல் பார்த்தீங்கன்னா 5 டெக் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காகவே. இந்த 5 டெக் அப்டேட்ஸும் வித்தியாசமாக இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. வெல், சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கடைசி இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன டெக் அப்டேட்ஸ் இருக்குன்னு இந்த வாரத்துக்கு. வெல், இப்போ இதான் மொதல் டென்ஷனுக்கு வரீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் உனக்கு ஒன்று தாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டெக் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். இப்போ வாங்க, இன்றைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 39 உள்ள டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தேன். இன்றைக்குள்ள முதல் டெக் அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம், நம்ம ஆப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். வெல், ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மால்வேர் எடுத்து ஆப்பிளோட சப்ளை லேப்டாப்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மால்வேர் பேர் பார்த்தீங்கன்னா ரென்சம்வேர். ஸோ ரென்சம்வேர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மால்வேர்னு சொல்லலாம். ஸோ ரென்சம்வேர் எப்படி வேலை செய்யணும்னா, பேசிக்கலி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுவாங்க ஹேக்கர்ஸ் வந்து, அதை உங்களை எப்படியாவது இன்ஸ்டால் பண்ண வச்சுருவாங்க ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது மூலிமா வந்து அதில் மால்வேர் அந்த ரென்சம்வேர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மூலிமா என்ன ஆகும்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஒன்ஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டோன்னே என்ன ஆகும்னா, உங்களோட ஃபைல்ஸு ஃபோட்டோஸ் எதுவுமே அக்சசபிளாக இருக்காது. ஸோ இது மூலிமா அந்த ஹேக்கர்ஸ் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ரென்சம் கேட்பாங்க. இப்போ உங்கள் டீட்டெயில்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு வந்து பிட்காயின் கொடுக்கணும், இல்லைனா கேஷ் பே பண்ணணும்னு, அப்போ தான் நாங்கள் கொடுப்போங்க இன்ஃபர்மேஷன்ஸ் மறுபடியும் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி கேசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ரென்சம் வேனால் ரொம்ப எஃபெக்டும் ஆயிருக்காங்க. வெல், யூஸ்வலி சாதாரண மக்களுங்க தான் எஃபெக்ட் ஆவாங்க இந்த ரென்சம் வே மூலிமா. பட் ஒரு பெரிய கம்பெனி உலகத்திலே அந்த கம்பெனியும் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். வெல், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அது வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் கம்பெனின்னு சொல்லலாம் அந்த கம்பெனி. வெல், இப்போ என்ன இருக்குன்னா, ஆப்பிளோட சப்ளையரோட லேப்டாப்பை வந்து இவங்க வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணி இந்த மால்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட உங்கள் ஸ்கிமேட்டிக்ஸ் ப்ராடக்ட், என்ன நெக்ஸ்ட் ப்ராடக்ட், இமேஜஸ், ஃபோட்டோ, எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இருக்குது இந்த ஹேக்கர்ஸ் கிட்ட. ஸோ இதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணணும்னா திருப்பி நீங்கள் வந்து 250 மில்லியன் USD பே பண்ண தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் இப்போ அதே வந்து அவங்க ரிலீஸ் அவங்க அந்த பேமெண்ட் கொடுக்கலன்னா ஹேக்கர்ஸ்க்கு என்ன ஆகும்னா, இந்த ஸ்கிமேட்டிக்ஸ் எல்லாத்தையும் விளையாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த ஹேக்கர்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட பேஜில் வந்து இப்போ ரீசன்ட்லி அடுத்த வர மேக்புக் ப்ரோவோட இன்ஃபர்மேஷன்ஸை லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லைக் ஃபோட்டோஸும் இருக்குது, பட் இது வந்து எக்ஸாக்டான ஃபோட்டோஸும் நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஆப்பிளோட M1 சிப் யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ இந்த ஆப்பிள் மேக்புக் ப்ரோவில் பார்த்திங்கன்னா M1X சொல்லிட்டு ஒரு சிப் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து லைக் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மேக்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SD கார்டு சப்போர்ட்லாம் எதுவுமே இருக்காது. பட் இந்த அப்கமிங் மேக்புக் ப்ரோவில் சொல்கிறாங்க SD கார்டு சப்போர்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரப்போது தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பிள் மேக்புக் தவிர்த்து இல்லை, ஆப்பிள் மேக்புக் தவிர்த்து என்ன ஸோ ஐபேட்ஸ் டீட்டெயில்ஸ், ஐஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ இந்த ரென்சம்வே சிம்பிளான ஒரு மால்வேர் நினச்சிடாதீங்க, இது ரொம்ப ஆபத்தான ஒரு மால்வேர் இது. ஸோ அதான் இந்த வாட்டியோட ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட். ஸோ வாங்க, செகண்ட் டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். இந்த வாரத்தை ரெண்டாவது டெக் அப்டேட்ஸும் நம்ம ஆப்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலான ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டை அவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா iOS 14.5. வெல், இந்த அப்டேட்ஸ் தான் ரொம்ப பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெல், நிறையா ஆப் டெவலப்பர்ஸ்லாம் கவலையாக இருக்கிற ஒரு அப்டேட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு இந்த அப்டேட் மூலிமா. ஸோ இது எப்படி நான் வந்து இந்த அப்டேட்ஸில் போய் கண்ட்ரோஷியல் சொல்கிறேன்னா, பிகாஸ் இந்த iOS 14.5 வந்து ATT சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ATT என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராக்கிங் ட்ரான்ஸ்பேரன்சி. ஸோ இப்போ எவ்ரி டைம் நீங்கள் ஒரு புது ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் ஆப் தட்டுறப்ப காட்டுவாங்க, ஓகே லைக் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ண சொல்லும். பேசிக்கலி ஓகே, வாய்ஸ் ரெக்கார்டிங் அலோவ், லைக் கான்டாக்ட் அக்சஸ் பண்ண அலோவ் பண்ண சொல்லும், அண்ட் மேபி உங்கள் கேமரா அக்சஸ் பண்ணும், ஃபோட்டோஸ் அக்சஸ் பண்ண அலோவ் பண்ண சொல்லும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் ஆட்ஸ்க்கு அலோவ் பண்ண சொல்லுமா, இப்போ வரைக்கும் இருந்ததில்லை எந்தலையும். பட் ஆப்பிள் மொதவாட்டி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி எப்படின்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஆப் ட்ராக்கிங்கை வந்து நீங்கள் ஆட்ஸை அலோவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் உங்கள் இப்போ கரண்ட் ஆப்பில் நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ இதே விஷயத்தை வந்து மற்ற கம்பெனிஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம் ஆப் வச்சுருக்கீங்க வச்சுக்கோமே உங்கள் ஃபோனில். ஸோ உங்கள் ஜிம் ஆப் மூலமாக நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து கேட்குது அலோவ் பண்ண போகிறீங்களா ட்ராக் பண்ணுறதுக்கு ஆட்ஸ்க்காக. ஸோ நீங்கள் அலோவ் தட்டுறீங்க. அலோவ் தட்டுறப்ப என்ன ஆகுனா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இமீடியட்லி வந்து ஆட்ஸ் கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்ணும். அதில் யார் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் இட் இஸ் கூகுள், ஃபேஸ்புக், அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு. ஸோ ஃபேஸ்புக் என்ன செய்வோம்னா, வெல் வென் எவர் நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரௌஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஜிம் பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் காட்டும் உங்களுக்கு. ஸோ இது வந்து
ப்ரைவசினால தான் ஆப்பிள் இந்த ஃபியூச்சர் ரோல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபேஸ்புக்கும் ஆப்பிள்க்கும் ஒரு ஒரு வார் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு கரண்ட்லி. இப்போ பர்சனலாக கேட்டிங்கன்னா, யாருக்கு இந்த ஆட்ஸ் ட்ராக்கிங் வேணான்னு நினைக்கிறீங்களோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப கேட்கும் அலவ் ஆஸ் டு ட்ராக்கானு கேட்கும். நீங்கள் டோன்ட் அலவுட் தட்டிட்டிங்கன்னா உங்கள் ஆட்ஸ் எதுவுமே ட்ராக் பண்ணாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஆப்ஷன் தான். பட் அதனால தான் இது வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியல்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கேட்டால் இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் இது. ஸோ அதான் இந்த வாட்டியோட செகண்ட் டெக் அப்டேட்ஸ். ஸோ வாங்க மூணு டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குது பார்த்துக்கலாம். மூணு டெக் அப்டேட்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெல், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா. வெல், நிறைய மாதிரி வீடியோஸ் மூவிஸ்லாம் வருது. ஈவன் தோ அது வந்து 18+ ரேட்டட் கண்டென்ட்ஸாக இருந்தாலும், பட் அது ஸ்டாரி லைனால தான் நெட்ஃப்ளிக்ஸ் முக்கால்வாசி அந்த மாதிரி மூவிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் பர்ச்சேஸும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போய் பார்க்கலாம், நீங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக நீங்கள் அந்த தௌசண்ட்ஸ் மூவிஸ் பார்த்து முடிச்சிருவீங்களா? வாய்ப்பே இல்லை அதுக்கு. ஸோ இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் புதுசாக ஒரு ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தில். என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளே சம்திங்னு சொல்லி. ஸோ இந்த ப்ளே சம்திங் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த பேத்தா ஃபீச்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபியூ யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. வெல், நானும் இந்த ஃபியூச்சர் நான் என்ன நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்கேன். லைக் ப்ளே சம்திங்னு சொல்லுவோம் பேசிக்கலி. ஸோ பேசிக்கலி அது என்ன பண்ணிருந்தது அந்த ஃபியூச்சர் மூலிமா, அஸ்யூமிங் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய படம் பார்த்துட்டீங்க, ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா கலெக்ஷன் வச்சுருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸ் செவில். ஸோ வென் எவர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல என்ன படம் பார்க்குறதுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை, ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த ப்ளே சம்திங் பட்டன் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு படத்தை ப்ளே பண்ணோம். அந்த ப்ளே பண்ணுற படம் எப்படி லிங்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்த மூவிஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ மேபி நீங்கள் ப்ரீவியஸ்லி வந்து உங்களோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமெடி மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். 13 ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 13+ அபவ் ஏஜில் பார்க்குற மூவிஸை பிடிக்கும் வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் காமெடி டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் மூவிஸை உங்களுக்கு வந்து அந்த ப்ளே சம்திங் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற மியூசிக் பிளேயில் இருக்கிற இந்த ஷஃபுல் ஃபீச்சர் இருக்குல்ல, ஷஃபுல் ப்ளேலிஸ்ட் பண்ண தருமா, அதே ஃபீச்சர் தான் நெட்ஃப்ளிக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் ப்ளே சம்திங். ஸோ இந்த ஃபீச்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்ரி டைம் எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவி டைப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது இப்போ இருக்கும். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிடிக்காத படம் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் இந்த வாட்டியோட மூணாம் டெக் அப்டேட். ஸோ வாங்க நாலாம் டெக் அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நாலாம் டெக் அப்டேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறேன்னா, இது கூகுள் அசிஸ்டன்ஸ் பற்றி. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பாய்க்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் ஃபோனில். கூகுள் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து. ஸோ யூஎஸோட மெயின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஏன்னா அவங்க ஸ்லாங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கோன்னு வச்சுக்கோமே, மலேசியாவில் இருக்கிற ஸ்லாங்கும் யூஎஸில் இருக்கிற ஸ்லாங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் இந்தியாவில் இருக்கிற ஸ்லாங்கும் யூஎஸ் இருக்கிற ஸ்லாங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈவன் சிங்கப்பூர் கூட ஆல்மோஸ்ட் கிட்டக்கிட்ட இருக்கும். பட் சில விஷயங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பேர் வச்சுக்கோமே, நம்ம தமிழ் பேர். ஸோ நம்ம தமிழ் பேர் வந்து நம்ம அஸ்யூமிங் நம்ம இப்போ நம்ம சீரியிலே சொல்கிறோம், நம்ம சீரிக்கிட்ட சொல்கிறோம் ப்ளீஸ் கால் இந்த தமிழ் பேரை சொல்லி கால் பண்ண சொல்கிறோம். சீரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா, அது விளக்கற வேலை தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அதே தான் கூகுள் அசிஸ்டன்ட்டும் அதே தான் பண்ணோம். ஸோ இப்போ கூகுள் புதுசாக ஒரு ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க கூகுள் அசிஸ்டன்ட்காக. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் மூலிமா உங்களை ப்ரொனவுன்சியேஷனை நீங்கள் அழகாக மாடிஃபை பண்ணலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஐ. ஸோ ஏஐக்கு என்ன தேவை? டேட்டா. நீங்கள் டேட்டா கொடுக்க தான் அது வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதே தான் இந்த கூகுள் அசிஸ்டன்ட்னு பண்ணுது. இப்போ சில நேம்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் கூகுள் அசிஸ்டன்ட்னால. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா, அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்பீச் ஆப்ஷன் நீங்கள் அந்த ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேசலாம். ஸோ நீங்கள் சொல்லலாம், ஓகே இந்த கான்டாக்ட் பேர் வந்து இப்படி தான் சொல்லணும்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறப்ப என்ன செய்யணும்னா, கூகுள் அசிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி விதின் லெஸ் தென் செகண்ட்குள்ளார நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அவுட் புட் தெரியும். அண்ட் வென் நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப அது திருப்பி இம்ப்ரூவ் பண்ணி அந்த பேரை இன்னும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற டைப் மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இது ஒரு செம்மையான ஃபீச்சர். இது இன்னும் ரோல் அவுட் பண்ணல, இன்னொரு ஃபியூ டேஸில் ரோல் அவுட் பண்ண போகிறாங்கன்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக்குள்ள ரோல் அவுட் ஆயிரும் அந்த ஃபீச்சர். ஸோ அதான் இந்த வாட்டியோட நாலாவது டெக் அப்டேட்ஸ். ஸோ வாங்க அஞ்சாவது டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்கு பார்த்தோம். அஞ்சாவது டெக் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம போன டெக் அப்டேட்ஸ் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் ஒரு அப்டேட்டாக கொடுக்க போகிறேன். போன அப்டேட் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சாம்சங் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேலக்ஸி டிவைஸ் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. அந்த கேலக்ஸி டிவைஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் நான் சொன்னது வந்து ரூமர்ஸ் படி பார்த்தா இது ஒரு கேலக்ஸி புக் ப்ரோவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதே தான் இந்த வாட்டி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தில். ஸோ இது டிவைஸ் பார்த்திங்கன்னா கேலக்ஸி புக் ப்ரோ. ஸோ இது ஒரு லேப்டாப், ஒரு நோட் புக்னு சொல்லலாம். ஸோ மேக் புக் ப்ரோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பட் இவங்க ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து கேலக்ஸி புக் ப்ரோ அண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கேலக்ஸி புக் ப்ரோ 360. ஸோ இந்த 360 ஸ்பெஷாலிட்டி ஒன்றே ஒன்று தான்,
நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை வந்து 360 degrees நீங்கள் சுற்றலாம் நீங்கள். ஸோ பேசிக்கலி இப்போ இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, கிராஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்குலாம் வந்து இந்த 360 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நார்மல் கேலக்ஸி புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா லைக் எனி நார்மல் ஹோம் யூசர்ஸ் இல்லை மேபி ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ அவங்க போஸ்ட் பண்ணுறப்ப இந்த நியூ கேலக்ஸி மோஸ்ட் பவர்ஃபுல் கேலக்ஸி வீடியோ லான்ச் பண்ணுறப்ப அவங்க கொடுத்த இஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, லைக் ஏதோ ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸை லான்ச் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா சப்புன்னு முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன், இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் லேப்டாப். நீங்கள் ஒரு மேக்புக்கில் என்ன பார்க்குறீங்களோ இல்லை வேறு நீங்கள் ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரொசஸர் மேபி லேட்டஸ்ட் ப்ரொசஸர், பட் கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் பாய்க்குது. அன்லஸ் நீங்கள் அந்த நீங்கள் ஒரு ஹை அண்ட் கேலக்ஸி புக் ப்ரொடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நிவிடியா கிராஃபிக்ஸ் கட் பாய்க்குது. லைக் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருந்துச்சு பேசிக்கலி எனக்கு அது பார்க்குறப்ப. வெல் சொன்னதுக்கும் அந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணதுக்கும் அவுட்புட் பார்த்ததுக்கும் சம்மதமே இல்லை ஆக்சுவலி. பட் நெவர்தலஸ் இதுதான் இந்த டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த வாட்டியோட அஞ்சு டெக் அப்டேட். இப்போ வாங்க கடைசி டெக் அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, போனஸாக ஒரு டெக் அப்டேட். ஸோ கடைசி டெக் அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து ஏசஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெல் ஏசஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் இந்த பீரியட் இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அது என்ன ஃபோன் பார்த்திங்கன்னா ஏசஸ் ஜென் ஃபோன். வெல் இந்த வருஷம் ஏசஸ் ஜென் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. வெல் போன வருஷம் ஜென் ஃபோன் 7 லான்ச் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி ஜென் ஃபோன் 8 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. வெல் இந்த ஜென் ஃபோன் 8 வந்து வித்தியாசமாக அவங்க மேபி ரெண்டு மாடல் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஏசஸ் அந்த இவெண்ட் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்பேக்ட் சைஸ்னு போட்டிருக்காங்க ஏசஸ் ஜென் ஃபோன். ஸோ காம்பேக்ட் சைஸ்னால் கண்டிப்பாக மினி குட்டியாக மினி இருக்கிற மினி சைஸில் இருக்கிற ஃபோனாக தான் இருக்கணும். ஸோ ப்ராபபிளி இது ஒரு ஆப்பிள் ஐஃபோன் 12 மினி இருந்துச்சுல அதே மாதிரி ஏசஸும் ஜென் ஃபோன் 8 மினி லான்ச் பண்ண போகிறாங்களா ஒன்றும் தெரியல. பட் இப்போ இருக்கும் ஸ்பேக்ஸ்லாம் எதுவுமே டீட்டெயிலாக வரல. பட் அவங்க க்ளூ கொடுத்த வரைக்கும் இது ஒரு 120Hz டிஸ்பிளே கண்டிப்பாக இருக்குது இந்த ஃபோனில் ஏசஸ் ஜென் ஃபோன் 8. ஏன்னா ஸோ ரேம் பார்த்திங்கன்னா 16GB ரேம் இருக்க போதுன்னு ரூமர்ஸ் இருக்குது. ஏன்னா ஸோ கேமரா வைஸ் பார்த்திங்கன்னா டெஸ்டில் கோயிங் டு ரிமைன் வித் பாப்அப் செல்ஃபி கேமரா. எப்படி பழைய ஜென் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தோன்னே உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக முடிஞ்சால் நான் டீட்டெயிலாக அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த டெக் அப்டேட்ஸில். ஸோ கைஸ் அதான் இந்த அஞ்சு டெக் அப்டேட்ஸ். இந்த அஞ்சு டெக் அப்டேட்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு டம்ஸ் அப் கொடுங்க. பிடிக்கலன்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு டம்ஸ் டவுன் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. வெல் இப்போ இதே மாதிரி நிறையா நீங்கள் டெக் வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று ஒன்றுங்க. சார் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன சார் பெல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த டெக் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். சிதற கிளம்புறேன். நம்ம அடுத்த டெக் வீடியோஸை சந்திக்கிறேன். பை கைஸ்.